ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி மேரி லாங்டன். பிறந்தது மற்றும் மறைந்தது பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஊர் பென்சில்வேனியா, நாடு அமெரிக்கா, தரிசன பூமி இந்தியா. டாக்டர் மேரி லாங்டன் என்பவர் இந்தியாவில் பணியாற்றிய அர்ப்பணிப்புள்ள மிஷனரி பெண் மருத்துவர் குழுவில் ஒருவர் ஆவார். அவர் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜில் பட்டம் பெற்றார். பின்னர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தார். அவர் அங்கு ஒரு மருத்துவராக பணிபுரிந்தார். அந்த அனுபவம் இந்தியாவில் அவருடைய ஊழியங்களில் அவருக்கு மிகவும் பயனுள்ளதாய் விளங்கியது. தனது மருத்துவ பயிற்சியை முடித்தவுடன் மேரி இந்தியாவில் ஊழிய சேவை புரிய தன்னை அர்ப்பணித்து டிசம்பர் 1899 இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அவர் முதலில் வங்காளத்தில் தியோகர் எனும் ஊரில் பணியமர்த்தப்பட்டார். அங்கு அவர் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பணியாற்றினார். அவர் அடுத்ததாக பிளாஸ்பூரில் 5 வருடங்களும் பின்னர் பென்ட்ரா சாலையில் 10 வருடங்கள் ஊழியம் செய்தார். கடைசி சில ஆண்டுகளில் அவர் ஐக்கிய மாகாணங்களில் உள்ள ஹமீர்பூர் என்னும் மாவட்டத்தின் அனைத்து மருத்துவ பணிகளையும் மேற்பார்வையிட்டார். இப்பணி குல்பஹாரில் உள்ள மிஷன் ஆதரவு இல்லங்களில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களின் பராமரிப்பையும் உள்ளடக்கியது. சவாலான நிலப்பரப்புகளிலும் மற்றும் சாதகமற்ற வானிலை நிலைகளிலும் அவர் மகோபா மற்றும் ரத்து என்னும் ஊர்களுக்கு வழக்கமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இது களைத்து போக செய்யும் ஒரு பணியாயிருந்தது. மேரியின் குறிப்பிடத்தக்க செயல் பென்ட்ரா சாலையின் காசநோய் காப்பகம் நிறுவுவதாகும். இது இந்தியாவின் அப்பகுதியில் உள்ள ஒரே நிறுவனமாய் விளங்கியது. இது மத சார்பற்ற அனைத்து மதங்களின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேவை வழங்குகிறது. மேரி தனது பணிவன்பினாலும் மற்றும் கனிவான குணத்தினாலும் உயர் வர்க்க இந்தியர்களிடையே பல நண்பர்களை சம்பாதித்தார். அத்தகைய நட்பின் மூலம் ஒரு இந்து குடும்பத்திடம் இருந்து காசநோய் காப்பகம் கட்டுவதற்கான முதல் நன்கொடையை பெற்றார். மேரி காசநோய் காப்பகம் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை அடையாளம் காண பெருமுயற்சி எடுத்து இறுதியாக பென்ட்ரா சாலையை தேர்ந்தெடுத்தார். பின்னர் காசநோய் காப்பகம் யூனியன் கிறிஸ்தவ நிறுவனமாக மாறியது. மேரியின் கவனமான திட்டமிடல் மற்றும் உண்மையுள்ள ஊழியம் அநேகரை உடல் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் குணமடைய செய்தது. மேரி இந்தியாவில் 38 ஆண்டுகள் உண்மையாய் ஊழியம் செய்தார். பின்னர் 1937 தன் பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். பிரியமானவர்களே, வீட்டிலும் உங்கள் வேலைகளிலும் மற்றும் திருச்சபைகளிலும் உங்கள் பொறுப்புகளில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தாவே, நான் மனம் மாறாமல் உறுதியாய் இருக்கவும் என் பொறுப்புகளில் உத்தமமாய் இருக்க நீரே என் கால்களை கண்மனையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் சாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.